இந்தாம்மா 15 இட்லி கொடு. எதுக்கியா 15 இட்லி? கடை வைக்க போறியா? நல்லா சொன்னப்போ நான் எங்க வீட்டுல 20 இட்லி திம்பேன். பாத்தியா வயிறு வெடிச்சிட்டு போகுது. இப்ப நீ இட்லி குடுக்க போறியா இல்லையா? அப்படியா, நான் இந்த இட்லி கொண்டு வருவேன்னு பல பேர் காத்துட்டு இருப்பாங்க. அதனால ஒரு ஆளுக்கு 2 இட்லி இல்லனா 4 இட்லி தான் தருவேன். அது எனக்கு கால் வயித்துக்கு கூட பத்தாத. அப்ப கடையில போய் வாங்கிக்க. அண்டா அண்டாவா வச்சிருப்பாங்க. யோ, நீ எத்தனை இட்லி தின்னாலும் இப்படி எலும்புண்டோலுமாதான் இருப்ப. இந்தம்மா 4 இட்லி கொடு. உங்களுக்கு இட்லி வேணும்? ஆமா, கைய தூக்கி கட்டினதுனால என்ன ஏசுநாதர் நினைச்சுக்கிட்டியா? ஐயோ, 2 கையிலயும் அடிபட்டிருக்கா? 3 கை இருந்தா 3 கையிலயும் அடிபட்டிருக்கும். உங்களுக்கு எத்தனை இட்லி வேணும்? கடனுக்கு தான் வாங்க போறேன், அதனால 4 இட்லின்னு சொன்னேன். ரொக்கம் கொடுத்து வாங்குறதா இருந்தா 6 இட்லின்னு சொல்லி. பரவாயில்ல, 6 இட்லியே தரேன், காசு அப்புறம் வாங்கிக்கிறேன். யோ, அங்கவே காசு அவரு கொடுக்க போறாரு, இட்லி நீ தங்க போறியா? எப்படி சாப்பிட போறீங்க? எப்படி சாப்பிடுறது? இந்த கையும் தான் உயர பறந்துகிட்டு இருக்கேன். அப்போ யாராவது எனக்கு ஓட்டி விடணும். உங்க சம்சாரம் இன்னும் அப்படி யாரும் கழுத்த நீட்டல. உங்களை பெத்தவங்க, உங்க சொந்தக்காரங்க எல்லாரும் என்ன தலைமுழுகிட்டாங்க. ஏன் அப்படி? உங்க அவ்வளவு கெட்டவரா? நான் அரசியல் பேசுறவன், அதனாலதான் கெட்ட பேர் எனக்கு. மத்தபடி எந்த தப்பும் இதுவரையும் பண்ணதில்லை. பொம்பளைங்களை பார்த்தா தாய பாக்குற மாதிரி தான் இதுவரையும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இதுவரை தானா? இப்போ இப்போதான் இந்த வினாடிதான் மனசு தடுமாறு. நான் புறப்படுறேன். யாராவது இட்லியை ஊட்டி விடலைன்னா நான் பட்னியாவே கிடக்க வேண்டியிருக்கும். என்னடா இது, வம்பா போச்சு. ஆபத்துக்கு பாவம் இல்ல. சரி சரி, வாய் தரங்க, புட்டு போடுறேன். அடடே, இன்னும் நான் பல்லு தேய்க்கலையே. பாதகம் இல்ல, யானே என்ன பல்லா தேய்க்குது. பல்லு தேய்க்காம நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். உங்களுக்கு யார் இப்ப பல்லு தேய்ச்சு விடுவா? இட்லி கொடுக்க ஒரு ஆளு, பல்லு தேய்ச்சு விட ஒரு ஆளா? நல்லா இருக்க, கொஞ்சம் இடம் கொடுத்த மறுத்தையே கேக்குறீங்களே. இன்னைக்கு ஒரு நாள் பல் தேய்க்காம சாப்பிட்டா என்னவா? வேணும்னா என் பல்ல ஒரே இடியா தட்டி போட்டு யாருக்குமே திறமை இல்லாம போயிடும். இன்னைக்கு சரியா வந்து மாட்டிக்கிட்ட. பல்பொடி எங்க இருக்கு? ஜன்னலுக்கு பக்கத்துல இருக்கு. வாய் தருங்க. அப்பா, இவ்வளவு சுத்தமா நான் இதுவரை பல் தேய்ச்சதே இல்லை. பிரஷ விட உன் கை விரல் தான் ரொம்ப சுகுசா இருக்கு. பேசாதீங்க. கல்யாணம் ஆன பிறகு அநேக ஆம்பளைங்க சாப்பிட மட்டும்தான் வாயை திறக்கிறாங்க. என்ன தனுஷ்கோடி, உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல டாக்டர், கையில தான் அடிக்கடி வலி வருது. மருந்து மட்டும் விடாம சாப்பிடுங்க, 1 வீக்ல சரியாயிடும். நர்ஸ், தனுஷ்கோடிக்கு ஏதாவது தேவைன்னா வாங்கி கொடு. எஸ் டாக்டர். எனக்கு ஒண்ணும் வேண்டாங்க, அப்படி ஏதாவது தேவைன்னா கூட நவநீதம் கவனிச்சுக்குது. உனக்கு ஆயுஸ் 100. தனுஷ்கோடி இப்பதான் உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஓஹோ, அப்படியா சமாச்சாரம்? இரு இரு, கவனிச்சுக்கிறேன். அம்மா, டாக்டர் அம்மா கிட்ட என்ன சொன்னீங்க? டாக்டர் கிட்ட தான் எதையும் மறைக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்களே. அதான் என் மனசுல இருக்கிறது, உன் மனசுல இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லிட்டேன். உங்க மனசுல இருக்கிறத சொன்னீங்க சரி, என் மனசுல என்ன இருக்குன்னு சொன்னீங்க. உன் மனசு வேற, என் மனசு வேறயா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான்.
இன்னும் காணமேனு ஒன்னதான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு வெள்ளிக்கிழமைச்சே, அதான் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன். உங்களுக்கு சீக்கிரம் குணமாகணும்னு சாமி கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தேன். என் மேல இவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறீங்க, இதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? அப்படின்னு ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே கோவிலுக்கு போன, உங்க ஞாபகம் வந்தது, கூப்பிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதானா? சும்மா சொன்னேங்க, உடனே முகம் மாடி போச்சே. இந்த ஆஸ்பத்திரியில எவ்வளவு நோயாளிங்க இருக்காங்க, எல்லாருக்குமா நான் பிரசாதம் கொடுத்துட்டு வரேன். உங்க மேல எனக்கு ஒரு இதனாலதான். என்ன ஒருத்தரையும் காணோம்? எல்லாருக்கும் குணமாயிருச்சு, போயிட்டாங்க. எனக்கு மட்டும் இன்னும் குணமால, அதுதான் உட்கார்ந்துருக்கேன். உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிடும். வேண்டாம் வேண்டாம், மெல்லவே குணமாயிடும். குணமாயி போயிட்டா உன்னை பார்க்க முடியாதே. ஐய, நல்லா இருக்கு. என்ன பாக்கணுங்கிறதுக்காக இங்கே படுத்து கிடக்கணுமா? ஆமா நவனீனம், உன்னை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. அதா உன் நினைவுதான், தூங்கும் போது கூட கனவுல நீ வந்துடுற. நான் எங்க தேடிட்டு இருக்க, நீ இங்க வந்து படுத்திருக்கிய. உனக்கு ரொம்ப பிடிக்குமேனு பிரியாணி செய்து எடுத்துட்டு வந்திருக்கேன். பிரியாணியா? பிரியாணியா? நீ ஏன் என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கான்னு எனக்கு ஒன்னும் புரியவே இல்ல. இதுல புரியறதுக்கு என்ன இருக்கு? உன்னை, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. நீங்க நிஜமா தான் சொல்றீங்களா? ஐயோ, ஒண்ணுமே புரியலையே. கல்யாணத்தை வச்சுக்கலாம். கல்யாணமா? அங்கதான் ஆபத்து இருக்கு. குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். வணக்கம்மா. வணக்கம். என்ன ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். இட்லி யாராவது பறிச்சுட்டாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, அவரை காணுமேன்னு தான் தேடிட்டு இருக்கேன். அது யார் அவரு? அதாம்மா, அந்த தனுஷ் கூட சொல்றேன். அவர் எங்க போயிருப்பாருன்னு? டாக்டர் கிட்ட வர்றவங்க அவங்க வியாதிய பத்தி மட்டும்தான் சொல்லுவாங்க, அவங்க விலாசம் சொல்ல மாட்டாங்க. தனுஷ்கோடி காலையில டிஸ்சார்ஜ் ஆயிட்டாரே, இனிமே எங்கேயாவது பார்த்தா அவர் விலாசத்தை கேட்டிருக்கிறேன். என்ன போதுமா?